வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரியான இஷ்யூ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பெருசாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படம் வந்து போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து எல்லாமே போய் பார்த்தாங்க. மொதல் 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு அனிமேட்டடான ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சலீம் யூனிவர்ஸில் வரக்கூடிய ஒரு கதை. அவர் வந்து இந்த கடைசியாக கிளைமாக்ஸில் கிளம்புவாருங்களா காரில் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மிலிட்டரியில் சேர்றாரு. அங்கே வந்து அந்த ஏஜெண்ட்டாக மாறுறாரு. அங்கே சில பல விஷயங்கள் நடக்குது, அதனால தான் இந்த மலை பிடிக்காத மனிதன் கதை உருவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வரும். அது ரிலீஸ் ஆன அன்னைக்கே டைரக்டர் ஒரு பதிவு போடுறாரு, இந்த அனிமேட்டட் சீரிஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, கதையே வேற மாதிரி எழுதியிருந்தேன், இப்போ இது வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கதை நடக்குது, அதுக்கப்புறம் தான் யாருன்னு ரிவீல் பண்ணலாம்னு வச்சிருந்தேன், யாரோ வந்து யாரோன்னு இல்லை இவங்க டீமுக்குள்ளே தான் நடந்திருக்கு ஆனால் யாரோன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த 2 நிமிஷத்துக்கான அந்த அனிமேட்டட் ஃபுட்டேஜ் வந்து யார் வச்சாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜயாண்டனி அதுக்கான பதிவு ஒன்று விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கும் தெரியாது அந்த அனிமேட்டட் வந்து எப்படி அந்த 2 நிமிஷத்துக்கு வச்சாங்க அப்படின்ட்டு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கீழே வந்து இது சலீம் யூனிவர்ஸ்குள்ளே வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பதிவிட்டுருக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி அணுகிறதுனே தெரியல. ஏன்னா வந்து படம் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற போது அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்ம நம்ப முடியும். அவங்க படமாக ஒன்று எடுத்து காட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் வந்து இந்த மாதிரி அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு அதை வந்து மறைச்சிக்கிட்டு பாருங்க, அந்த 2 நிமிஷத்தை கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் படத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயாண்டனி இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து விடுறாரு. அதுல எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாம மொட்டையா இந்த மாதிரி எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த 2 நிமிஷம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, இது வந்து சலீம் 2 கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதை படம் பார்த்தவங்களுக்கே அது சலீம் மாதிரி தெரியல, அது வேற விஷயம், இவர் வேற கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இதை வந்து டேரக்டர் வந்து சொன்னாரு, இந்த 2 நிமிஷம் எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியலன்ட்டு. இப்ப ஹீரோ போட்டிருக்காரு, அடுத்து வந்து ப்ரொடியூசர் அவரே தான், அதுக்கு இதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போட்ட மாதிரி இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் போடுவார், எடிட்டர் போடுவார், அதுக்கப்புறம் வந்து லைட்மேன்லேருந்து எல்லாருமே போடணுமா, இந்த 2 நிமிஷம் எப்படி வந்துச்சுனே தெரியாத மாதிரி எல்லாருமே பதிவிட போகிறாங்களான்றது தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் காப்பி ரிலீஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தேட்டருக்கே வரும். அப்போ வந்து அதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் அது 2 நிமிஷம் ஆட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கடைசி நிமிஷத்தில் எப்படி டேரக்டருக்கு தெரியாமல் ஆட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு எழுது. அப்போ வந்து அந்த படத்தை யாருமே கண்டுக்கலையோ, ஒருவேளை லேட்டாக வரனால எடுத்து வச்சாச்சு அதை ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டாங்களா, இல்லை இதை வந்து இந்த டீமை பழி வாங்குறதுக்காண்டி யாராவது பண்ணாங்களா அப்படின்றதும் தெரில, இல்லை இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காண்டி பண்ணக்கூடிய அந்த ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டா அப்படின்ற விஷயமே வந்து நமக்கு தெரில. இதில் ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, ஒரு 200 ரூபா கொடுத்து நாங்கள் போய் ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு புரியணும், நீங்கள் சொல்கிற கதை மூலியமாகவே அது எங்களுக்கு புரியணும். கதையும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சிட்டு பாருங்கள், அந்த விஷயம் வந்து பொய், அதை வந்து நம்பாமல் பாருங்கள், இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொன்ன கதை, அவருக்கு வேறு கதை இருக்கலாம், ஃப்ளாஷ்பேக்கே போய், இல்லாட்டி படம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு புரிதல் இல்லை, இந்த படத்தை வந்து வேறு மாதிரி தான் அணுகணும், குறியீடு இங்கே வச்சுருக்கேன் அங்கே வச்சுருக்கேன்ற வர விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே, இதை வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரில. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்காண்டி வந்து பணத்தையும் செலவிடுறாங்க, அவங்களுக்கான நேரத்தையும் செலவிடுறாங்க, இவ்வளவும் பண்ணி ஏற்கனவே வந்து பார்க்கிங் இஷ்யூ, பாப்கார்ன் இஷ்யூ, தண்ணி கூட தரமாட்டேங்கிறாங்க சொல்லி அது ஒரு பக்கம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனையில வந்து அவங்க படத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றீங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து தெரில. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்கள் கோட்டை விட்டதுக்கு, சில விஷயம் கதையில் தப்பாக போனதுக்கு வந்து மக்களை வந்து நீங்கள் குறை சொல்றீங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியாக எழுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது வந்து எப்போதுமே ஒரு விஷயமா இது வந்து பேசப்படுது. ஒரு கதை வந்து ஒரு படம் வந்து நல்லால அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து இந்த படத்தை இப்படி பாருங்க, இந்த நான் படத்தை வந்து நான் வேற நோக்கத்தில் வந்து எடுத்துருக்கிறேன், நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மக்கள்கிட்டே தான் அந்த குறைய வைக்கிறீங்களே தவிர, நீங்கள் அந்த தவறை வந்து திருத்திக்கிட்டு அடுத்த படத்தில் நான் வேற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா படத்துக்குமே இப்படி தான் நடக்குது. முக்கியமாக இன்னும் சில படங்களுக்கு வந்து அதை முட்டு கொடுத்துட்டு அடுத்த படம் வரையுமே வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே வந்து தொடர்ச்சியாக கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த துறைக்கு அவங்க சரியாக வேலை செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. அதையும் தாண்டி உங்கள் படத்தை பார்க்கவரே அந்த செட் ஆஃப் மக்களை நீங்கள் வந்து ஒரு ரசிகராகவும் இல்லை ஒரு ஆடியன்ஸாகவும் நீங்கள் கருதாமல் உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணுற ஒரு கஸ்டமராக நீங்கள் நினச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு தரமான கண்டென்ட்டையும் ஒரு படைப்பையும் வந்து கொடுத்து அவங்கள்ட்ட வந்து விற்றுருக்கலாம். அது கூட இல்லாதது தான் வந்து ஒரு குறையாக இங்கே இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் வந்து இன்னும் மக்களை மட்டும்தான் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கல, வந்து நல்ல படைப்பு கொடுத்துருக்கேன், வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே நடக்கலை. ஏன்னா வந்து நல்ல படைப்புகளுமே வந்து மக்கள் வந்து தூக்கி விட்டுருக்குறாங்க, கொண்டாடி இருக்கிறாங்க, உலக அளவுக்கு வந்து அதை ட்ரெண்ட் பண்ணி ஒரு அவார்டு அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. ஓகே, இப்போ திருப்பி அந்த மலை பிடிக்காத மனிதன் அந்த இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷத்தை பற்றி தான் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 நிமிஷத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, சரி அந்த 2 நிமிஷத்தை நாங்கள் தள்ளி வச்சிடறேன். அந்த 2 நிமிஷம் என்ன அப்படின்னா இது வந்து அந்த சலீம் 2 அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி அதை நான் தள்ளி வச்சுட்டு படம் பார்த்தா கூட பெரிய எந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரி, வில்லனுக்கு ஒரு பவரே கிடையாது, ஹீரோ வர ஒரு கேரக்டரைசேஷன் கிடையாது, ஹீரோயினுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தாலுமே பெருசாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை.
இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது அந்த 2 நிமிஷத்தை தள்ளி வச்சாலுமே படம் வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரியான கதை மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்போது இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுவீங்க? ஸ்க்ரீன் பிளே நான் எழுதலை, கேமராமேனை நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே வச்சு எடுத்துட்டாரு, என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஷூட் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா வந்து இந்த விஷயத்தை பண்ணும்போதே எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்னடா அது இப்போ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இன்னும் படம் சரியாக போகலை அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இவங்க சொல்ல போகிறாங்க, நம்மளை என்னென்ன மாதிரியான பிரெயின் வாஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு படம் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக 18 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ப்ரொடியூசரோட தலையீடுகள் இருக்கலாம், ஹீரோட தலையீடுகள் இருக்கலாம், சில பேருக்கு கால் ஷீட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை படம் வெளியேற வர்றதுக்கே வந்து சில போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஒர்க் லேட் ஆகலாம். ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும்போது கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வர்றது வந்து சகஜம்தான், அது அப்படி தான் நடக்கும். ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதை தான் வந்து அவன் நம்புவான், அதை தான் வந்து ஏற்றுப்பான். நீங்கள் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் சரியாக கொடுக்க முடியல, இதை வந்து தெரியாமல் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 நிமிஷத்தை எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனால் அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றது கிடையாது, படம் பார்க்குற வரணும் 18 பிரச்சனை தாண்டி தான் வரான், நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு படத்துக்கு வரும்போது நீங்கள் இவ்வளோ மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் சாப்பிட போகிறான் ஹோட்டலுக்கு அப்படின்றபோது, இங்கே பாருங்கள் இது வந்து சைனாலேருந்து புதுசாக கொண்டு வந்து இங்கிலாண்டு ஆட் பண்ணியிருக்கேன், கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போடும் போது வந்து செஃப் வந்து என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டாரு, அதனால நான் போட மறந்துட்டேன், மற்றபடி இது நல்ல டிஷ்ஷு தான் அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவனுக்கு நல்லா இல்லைனா நல்லா தான் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்தது தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு படம் வந்து இன்னும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அடுத்த படத்தில் நல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணி வைத்தரு, இதுக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுத்து இல்லை இல்லை இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை கார்னர் பண்ண முடியாது. இது உங்களோட மிஸ்டேக் அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் மட்டும்தான். கடைசியாக படமாக எங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகுதோ அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்து அதை ஒப்பீனியன் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நான் இவ்வளோ பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் கதை இதுதான், நீங்கள் என்ன தான் நீங்கள் வெளியிலேருந்து சொன்னாலும் படம் மட்டும்தான் கடைசியில் பேசும், உங்களோட வார்த்தைகள் வந்து அதில் பேசாது. இதில் கடைசியாக என்ன பிரச்சனையாக அவங்க வந்து முடிக்க போகிறாங்க, இதுக்கான என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறாங்கன்றத நம்ம லேட்டராக பார்க்கலாம். அன்டில் தென் உங்களோட வந்து நான் விடைபெறேன். ஓகே டாட்டா, பாய் பாய்.